கோவையில் ஊரடங்கின் போது சட்டவிரோத மது விற்பனையை கண்டுகொள்ளாமல் இருக்க மாமூல் கேட்டு மிரட்டியதாக பாமக நிர்வாகி மீது பகீர் புகார் எடுத்துள்ளது. தன் மீது வேண்டுமென்றே பழி சுமத்தப்பட்டுள்ளதாக அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். உண்மையில் நடந்தது என்ன? சட்டவிரோதமாக நடந்த மது விற்பனையை வீடியோ எடுத்து அதை போலீசுக்கு போட்டு கொடுக்காமல் இருக்க டாஸ்மாக் பார் உரிமையாளரிடம் மாமல் கேட்டு மிரட்டியதாக பாமக நிர்வாகி குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பாமக நிர்வாகி அதை மறுத்துள்ளார். என்ன நடந்தது அவர்களுக்கு? கோவையை சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி பாமக இளைஞரணி மாநில துணை செயலாளராக இருந்து வருகின்றார். ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கின் போது நல்லாம்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததை படம் பிடித்துள்ளார். அப்போது டாஸ்மாக் பாரில் இருப்பவர்களுக்கும் அசோக் ஸ்ரீநிதிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. பாரில் சட்டவிரோத மது விற்பனை கண்டுகொள்ளாமல் இருக்க பார் உரிமையாளரிடம் அசோக் ஸ்ரீநிதி மாமூல் கேட்டதாக ஒரு ஆடியோவும் வெளியானது. உங்க பேர்னா? பேர் அசோக். சரி 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 ஏதாவது பண்ணிக்கலாம். ஒன்றும் சங்கடப்பட்டு ஐயோ சங்கடம்லாம் இல்லைண்ணா. நீங்க என்னண்ணா அப்படி ஏதாவது மீட்டிங் ஃபங்க்ஷன் கேட்டதுக்கு நான் வந்து சங்கடப்படுறேங்க. ஐயோ ஆனா அதுக்கு இல்லைண்ணா. ஏதாவது நீங்களும் நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. ஏன்னா ஒண்ணா நீ நான் ஏதாவது செக் எடுத்துட்டு நீங்க சங்கடப்பட்டுக்காதீங்க. என்னண்ணா அதுண்ணா நான் இவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன், மறுபடியும் நீங்க இது பண்ணிருக்கீங்கண்ணா. மாமல் கேட்கும் ஆடியோவும் செல்போனை பிடுங்கிச் செல்லும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியானது. இது குறித்து இரு தரப்பினரிடமும் துணியலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இரு தரப்பினரும் புகார் அளிக்காததால் செல்போனை மட்டும் வாங்கி அசோக் ஸ்ரீநிதியிடம் போலீசார் ஒப்படைத்தனர். இந்த ஆடியோ வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதால் பாமக நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனக்கும் தன்னுடைய பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு அந்த வீடியோ பரப்பப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மதுவுக்கு எதிராக பாமக போராடுவதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் இதுபோன்ற அவதூறை பரப்புவதாக அசோக் அந்த விளக்க அறிக்கையில் கூறியுள்ளார். யார் யார் பணம் வாங்குகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளவே பணம் கேட்பது போல் பேசியதாகவும் அவர் கூறியுள்ளார். வாட்ஸ்அப் மூலமாக போலீசுக்கு தான் புகார் கொடுத்த நேரத்தை பார்த்தாலே இது புரிந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.